ஒவ்வொரு வருஷமும் ஒரு பிரபல நிறுவனத்தை சேர்ந்தவங்க மக்களுக்கு பிடிச்ச சினிமா பிரபலங்கள் யாரு, சின்ன திரை பிரபலங்கள் யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வே ஒன்று நடத்துவாங்க. அதுபடி சில கணக்கெடுப்பு எடுத்து அதுக்கான ரிசல்ட்டையும் வெளியிடுவாங்க. அந்த வகையில் இந்த வருஷமும் மோஸ்ட் பாப்புலர் நான் ஃபிக்ஷனல் பர்சனாலிட்டிஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு சர்வே ஒன்றை இந்த வருஷத்துக்காக எடுத்திருக்காங்க. அதுக்கான முடிவுகளையும் இப்போ அந்த நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. அப்படி எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் டாப் ஃபைவ்ல யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் இப்போ வெளிவந்திருக்குது. இந்த டாப் ஃபைவ்ல நம்பர் ஒன் பிளேஸை யார் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே பிடிச்சிருக்கக்கூடிய குக்கு வித்து கோமாளி மூலயமா ஃபேமஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கக்கூடிய புகழ் அவர்கள் தான். கலக்கப்போவது யாரு, குக்கு வித்து கோமாளி அப்புறம் படங்கள்னு சொல்லி இன்னை வரைக்கும் ரசிகர்களுக்கு பிடிச்ச ஒரு நபராக தான் புகழ் அவர்கள் இருந்து வந்துகிட்டு இருக்காரு. புகழ் அவர்களோட கலகலப்பான பேச்சு அப்புறம் அவரோட பாடி லாங்குவேஜ் இது எல்லாமே அவர் இருக்கக்கூடிய இடத்த எப்பவுமே ரொம்ப ஃபன்னாக வச்சிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு காரணத்தாலவோ என்னவோ தெரியல புகழ் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடச்சிருக்குது. அடுத்ததாக செகண்ட் பிளேஸை யார் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பிக் பாஸ் சீசன் ஃபோர் தமிழோட டைட்டில் வின்னர் ஆரி அர்ஜுன் அவர்கள் தான் கிடச்சிருக்குது. பிக் பாஸ் சீசன் ஃபோரில் கலந்துக்கும் போதும் சரி, அவர் வெளில வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஆரி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மக்கள் சப்போர்ட் அவர் கிடச்சி வந்துகிட்டு இருக்கு. அதனால் ஃபர்ஸ்ட் பிளேஸை புகழும் செகண்ட் பிளேஸை ஆரியும் பிடிச்சிருக்காங்க. அந்த வகையில் தேர்ட் பிளேஸை யார் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அதே குக்கு வித்து கோமாளி அப்புறம் சூப்பர் சிங்கர் இந்த ரெண்டு மூலயமா மக்கள் மனசில் ஒரு நீங்காத இடத்த பிடிச்சிருக்கக்கூடிய ஷிவாங்கி. மூணாவது பிளேஸை ஷிவாங்கி பிடிச்சிருக்கும் போது நாலாவது பிளேஸில் பிக் பாஸ் சீசன் ஃபோரில் கலந்துக்கிட்ட பாலாஜி அவர்கள் இடம் பிடிச்சிருக்காரு. அடுத்தது அஞ்சாவது பிளேஸை உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் பிடிச்சிருக்காரு. இந்த அஞ்சு பேர் தான் நான் ஃபிக்ஷனல் பர்சனாலிட்டிஸில் டாப் ஃபைவ் பிளேஸை பிடிச்சிருக்காங்க. அடுத்தது ஃபிக்ஷனலில் டாப் ஃபைவ் ஆக்ட்ரஸோட பேர் இப்போ வெளிவந்திருக்குது. அதாவது மோஸ்ட் பாப்புலர் ஃபிக்ஷன் கேரக்டர்ஸ் அப்படிங்கிற எடுக்கப்பட்ட சர்வேல முல்லை வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸையும், கண்ணம்மா செகண்ட் பிளேஸையும், பாக்யலட்சுமி தேர்ட் பிளேஸையும், தனம் ஃபோர்த் பிளேஸையும், ரோஜா ஃபிஃப்த் பிளேஸையும் பிடிச்சிருக்காங்க. அடுத்ததா மோஸ்ட் பாப்புலர் மேல் ஸ்டார்ஸ் அப்படின்னு எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் தளபதி விஜய் அவர்கள் முதலிடத்தையும், தல அஜித் இரண்டாவது இடத்தையும், சூர்யா தேர்ட் பிளேஸையும், ஃபோர்த்து பிளேஸ் ரஜினிகாந்த் அவர்களும், ஃபிஃப்த்து பிளேஸ் விஜய் சேதுபதி அவர்களும் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி மோஸ்ட் பாப்புலர் ஃபீமேல் ஸ்டார்ஸில் யாராக இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நயன்தாரா இருக்காங்க. அடுத்ததாக த்ரிஷா, சமந்தா, கீர்த்தி சுரேஷ், தமன்னா, ஜோதிகா, அனுஷ்கா, ஹன்சிகா, காஜல் அகர்வால், சிம்ரன்னு சொல்லி டாப் டென் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. என்னதான் இது மாதிரி பல துறைகளுக்கு வந்து அவார்டு கொடுக்கப்பட்டாலும் குக் வித்து கோமாளி மூலயமா ஃபேமஸாக இருக்கக்கூடிய புகழ் அப்புறம் ஷிவாங்கி இவங்க ரெண்டு பேருக்கும் அவார்டு கிடச்சிருக்க விஷயத்தை தான் ரசிகர்கள் இப்போ தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ கடந்த ஒரு ரெண்டு மூணு வாரங்களாகவே குக் வித் கோமாளி சாட்டர்டே அப்புறம் சண்டே எபிசோடில் சரியாக டெலிகாஸ்ட் ஆகிறது இல்லை, அதுக்கு சில காரணங்களும் சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஒரு வாரம் பிக் பாஸ் சீசன் ஃபோரோட கிராண்ட் ஃபினாலேக்காக ஞாயிற்றுக்கிழமை எபிசோட குக் வித் கோமாளியில் கட் பண்ணிட்டாங்க. இந்த வாரம் சூப்பர் சிங்கரோட கிராண்ட் லான்ச்சுக்காக கட் பண்ணியிருக்காங்க. அதனால குக் வித் கோமாளி இந்த வாரம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரத்துக்கு மேலே டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்குது. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.